வணக்கம் சிஎம் சார். என்னோட நேம் வந்து ரஜினி பிரியா. நீங்க ஜோனா பிரிச்சு வச்ச அம்பத்தூர் ஜோன் பாடி ஏரியால இருந்து நான் பேசுறேன். இப்போ எல்லாரும் பார்த்து பயப்படுற கோவிட் 19 பாசிட்டிவ் பேஷண்ட் நான். ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு 4 டேஸ் முன்னாடி எனக்கு வந்து சிவியர் கோல்டு அட்டாக் ஆயிருந்தது, த்ரோட் பெயின் இருந்தது. ஸோ 2 டேஸ் நான் பார்த்துட்டு சிம்டம்ஸா இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்து பிரைவேட் லேப்ல நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். நேத்து ஈவினிங் எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா, நான் அந்த 2 டேஸா இருக்கும்போது வீட்டில் எனக்கு எப்பயும் எமர்ஜென்சிக்கு நான் வச்சிருக்கிற மெடிசன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டா கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் ரூல் படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். நேத்துக்காக வெயிட் பண்ணேன். நேத்து 5 o'clock ரிசல்ட் வந்தது. கால் பண்ணி சொன்னாங்க, ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணாங்க. ஸோ அதே ரிப்போர்ட் ஐசிஎம்ஆருக்கு ஒரு ரிப்போர்ட் போகும், ஒரு ரிப்போர்ட் வந்து கார்பரேஷனுக்கு போகும்னு சொன்னாங்க என்கிட்ட நான் கேட்கும்போது. ஸோ இந்நேரம் உங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கோம், என்ன கேர் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெடிசனும் எடுக்காம நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எடுக்க முடியல, அதான் உண்மை. எனக்கு பயங்கர சிவியர் ஹெட் ஏக் இருக்கு. நீங்க வீட்டுக்கு இங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கேர் கொடுக்கணும்னு சொல்ல வரல. பட் எனக்கு ஒரு மெடிசன் கூட கொடுக்க இது வரைக்கும் ஒரு போன் கால் கூட வரல எனக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கார்பரேஷன் சைட்ல இருந்து. நான் வந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் நீங்க பண்ண எல்லா ஒர்க்கையும் அப்ரிசியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டவன் நான். இவ்வளவு சூப்பரா பண்றாங்க நம்ம ஊர்லதான் அப்படி சொல்லி நான் அப்ரிசியேட் பண்ணி வீடியோ போட்டவன். பட் மே மந்த்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஜூன் மந்த்ல இருந்து நான் இருக்கே வீட்டிலேதான் இருக்கேன், எங்கேயும் போல. வீட்டுல கவர்மெண்டோட ரூல் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுல இருக்குவதான். எனக்கு எப்படி வந்ததுன்னு கூட தெரியல. யோசிச்சு எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்துருச்சு. வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன். நேத்து நைட் என்னால பேர் பண்ண முடியாத சிவியர் ஹெட் ஏக். டேப்லெட் தேடுற வீட்டுல இல்ல, மெடிக்கல் ஷாப் போனா கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படி தூங்குவேன் அந்த வலியோட? நான் தூங்க முடியாம கஷ்டப்படுறேன் நைட் எல்லாம். சரி மார்னிங் விடிஞ்சிடும், இன்னைக்கு வருவாங்க வருவாங்கன்னு காலையில இருந்து இப்ப 3 o'clock ஆகுது. யார் வந்தாங்க? அதுவும் நாங்களா இன்ஃபார்ம் பண்ணி டெய்லி விசிட் பண்ற மேடம் கிட்ட சொல்லி நாங்களா இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்களா மெடிசன் தருவாங்கன்னு பார்த்தா, என் ஹஸ்பண்டையும் மதுரின்லாவையும் எனக்கு கேர் கொடுத்த அந்த ரெண்டு பேரையும் காலையில கூட்டிட்டு போயிட்டு 3:15 ஆகுது, ஈவினிங் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்களே அனுப்பல, எனக்கு ஃபுட்டு கொடுக்க கூட ஆள் இல்ல, மெடிசன் கொடுக்கவும் யாரும் இல்ல. நான் இங்க வந்து தனியா கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுல இந்த நிலைமைன்னு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா என்ன நிலைமைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் உங்களை கூட்டு போக சொல்லல. எனக்கு அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப்லயாவது மெடிசன் கொடுக்க அலோ பண்ணுங்க. ஏன்னா எனக்கு சென்னையில ஏன் இவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி டெத் கவுண்ட் அதிகமாச்சுன்னு நான் ரொம்ப டெய்லி நியூஸ் பாக்குறவன், நியூஸ் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு புரியல, குழம்பி குழம்பி போயிருந்தேன். இப்ப இன்னைக்கு நான் அஃபெக்ட் ஆயிட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போதுதான் தெரியுது இதனாலதான் சென்னையில இப்படி அதிகமாச்சுன்னு. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கும் மதுரங்களாக்கும் வந்தா அதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம். கண்டிப்பா நான் உங்களைதான் சொல்லுவேன், எனக்கு பெயின் தாங்க முடியல, மெடிசன் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க மெடிக்கல் ஷாப்ல அலோவ் பண்ணுங்க. நீங்களாவது கேர் கொடுக்கணும், இல்ல நாங்களாவது இத்தனை வருஷமா நாங்க சாப்பிட்டு ஏதோ மருந்து சாப்பிட்டு நாங்க வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறோம், எதுக்கு எங்களை இப்படி உயிரோட சாவடிக்கிறீங்க? தயவு செய்து இது யாரோட கேர்லெஸ்னஸ் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நானும் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு என்னால முடியாம தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இது தயவு செய்து இது சிஎம்ஓட பார்வைக்கு இது போற வரைக்கும் ரீச் ஆகணும். இதை யார் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பிளீஸ் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதனாலதான் சென்னைக்கு அதிகமாச்சுன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. தயவு செய்து இந்த மாதிரி யாருக்கும் கேர் கொடுக்காம விடாதீங்க.